விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுகவுக்கு ஆதரவாக பிரச்சார களத்தில் இறங்கும் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ். தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டி நாங்குநேரி சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு தெரிவித்துள்ளது. விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் முத்தமிழ் செல்வனை ஆதரித்து பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வரும் 15ஆம் தேதி பிரச்சாரம் மேற்கொள்கிறார். ராமதாஸ் பங்கேற்கும் கூட்டத்திற்கு முன்பே பாமக இளைஞரணி தலைவரும் முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருமான மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வரும் 14ஆம் தேதி திங்கட்கிழமை விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு விக்கிரவாண்டி தொகுதியில் 42,000 வாக்குகள் உள்ளது. ஏற்கனவே அதிமுக அங்கு பலமாக உள்ள நிலையில் அதிமுக கூட்டணியில் உள்ள பாமக அதிமுகவுக்கு ஆதரவாக களமிறங்கி அதிமுகவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற நோக்கில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலில் வெற்றி பெற்று திமுக தலைவர் ஸ்டாலின் முகத்தில் கரியை பூச வேண்டும் என பாமக கங்கணம் கட்டிக்கொண்டு களத்தில் இறங்கியது குறிப்பிடத்தக்கது.